ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கத்தினால் உலகமே முடங்கி போயிருக்கிறது. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதத்தில், அதாவது ஒவ்வொரு வருடமும் நடக்க இருக்கின்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தேதி குறிப்பிடாமல் இன்னமும் ஒத்திவைத்துக் கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய கிரிக்கெட் கவுன்சில். அதே போல வருகிற அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 18ஆம் தேதி வரை நடக்க இருப்பதாக சொல்லப்படும் சர்வதேச 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியும் நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. இது குறித்து இன்றைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒரு கூட்டம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா பேசிக் கொண்டிருக்காங்க. அதாவது இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்தலாமா வேண்டாமா என்ற ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இது. எது எப்படி இருந்தாலும் இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை வருகிற அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 18, அக்டோபர் 15ன்றது இன்னும் ஒரு 2 மாதம் காலங்கள் தான் இடைவெளி இருக்கு. அதற்குள் இந்த கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கம் குறையுமா அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் ஜூலை மாதங்களில் இன்னும் அதிகமாகும் தான் நமக்கு வந்து WHO சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்னும் தள்ளி போக தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவில் தான் நடக்கிறதா இருந்தது. அந்த ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் வரையில் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் யாரும் ஆஸ்திரேலியாவுக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடை போட்டு வச்சிருக்காங்க. அது வேற, அந்த சிக்கல் வேற இருந்துருக்கு. மொத்தத்தில் இந்த மாதிரி தடைகள் எல்லாம் அதிகமாகிக் கொண்டே போவதை பார்த்தால் இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு தள்ளி வைக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடத்த முடியுமா அப்படின்னு ஆலோசிச்சு வர்றதாக, அதாவது 2020 வேர்ல்டு கப் நடக்காத போது நமக்கு வந்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை நடத்திடலாம் அப்படின்ட்டு வந்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் மற்ற நாட்டு கிரிக்கெட் கவுன்சில்களும் முடிவு செய்திருக்காங்க. இது குறித்து இன்றைக்கு நடக்கக்கூடிய ஐசிசி கிரிக்கெட் கவுன்சில் சார்பாக நம்முடைய பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி அவர் வந்து பங்கேற்கிறார். அவரும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க போறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து சாம்பியன்ஷிப்ஸ் துபாயில் நடக்கிறதா இருந்தபோது ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது, அது வந்து பிப்ரவரி மாதம். அந்த பிப்ரவரி மாதத்திலே கங்குலி அவர்கள் வந்து அந்த கூட்டத்தையே தள்ளி வச்சாரு. ஏன்னா கொரோனா வந்து பரவல் அதிகமாயிட்டு இருக்கு, அதனால எங்கேயும் அந்த பயணங்கள் எல்லாம் வந்து ஒத்திவைக்க இது பண்ணாரு சௌரவ் கங்குலி. ஸோ இந்த விஷயம் இந்திய கிரிக்கெட் கவுன்சிலை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஐபிஎல் போட்டி நடக்கிறது வேணா ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமா, அதாவது கொரோனா கொஞ்சம் கொஞ்சமா குறைந்தால் நவம்பர் மாதங்களில் ஐபிஎல் போட்டி நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா ஐபிஎல் போட்டியை கூட வந்து இப்ப இந்த சமயத்திலே வர ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நீங்க வேணா தேவைப்பட்டால் இலங்கையில் நடத்திக்கோன்னு இலங்கை கிரிக்கெட் வாரியம் கூட கேட்டது. ஏன்னா இலங்கையில் நடத்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் வருவாய் பெருகும், அதனால இலங்கையில் வேணா நடத்திக்கோங்க, இலங்கையில் வந்து கொரோனா வைரஸ் ரொம்ப கம்மியா இருக்குது அங்க நடத்திக்கோங்கன்னு இலங்கை கிரிக்கெட் வாரியம் கேட்டது உண்மை. ஆனா வந்து அதற்கு வந்து இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவில் தான் ஐபிஎல் நடத்த போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர்ல நடக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு உள்ளது. அதாவது இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை தள்ளி போக தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.